வணக்கம் மக்களே, கவனமாக இருங்கள், தட்டுப்பாடு வரக்கூடாது, ரேஷன் கடைகளுக்கு பறந்த அதிரடி உத்தரவு, இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசினுடைய உண்மையான அறிவிப்பை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் பூராமே பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகள் தான் அரிசி, பருப்பு, எண்ணெய், ஜீனி இந்த மாதிரி ஐட்டங்கள் பூரா வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை வசதிப்படுத்தினவர்கள் அனைவருமே ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயம் கூட உங்களுக்கும் தெரியும். சரி, இது எல்லாமே ஒருபுறம் இருந்தாலுமே இப்போ நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. அது என்னன்னா தக்காளி பிரச்சனை. கடந்த ஜூன் 12 வரைக்கும் வெறும் கிலோ 20 ரூபாய்க்கு இருந்தது, இப்போ 120 ரூபாய் 130 ரூபாய்க்கு கிலோவானது விற்கப்படும். அதாவது கடைகளில் மளிகைகளை எடுத்துக்கிட்டாலுமே 120-130 ரூபாய் தான் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு தமிழக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழகத்தில் அனைத்து ரேஷன் கடைகளிலுமே ஒரு ரேஷன் கார்டுக்கு 1 கிலோ தக்காளி, அதுவும் கொள்முதல் பண்ணக்கூடிய எவ்வளவு கொள்முதல் பண்றாங்களோ அதே விலையில தான் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தமிழக அரசின் சார்பாக அதிரடியான உத்தரவு போடப்பட்டுச்சு. இதுல என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா காலைல ரேஷன் கடை வந்து 9 மணிக்கு திறக்கும், 8 மணிக்கே 3 லைன் கியூ நிக்குது தக்காளி வாங்குறதுக்கு மட்டும். ஏன்னா அங்க 120 ரூபாய் கிலோ, இங்க வெறும் 60 ரூபாய். ஒரு நாளைக்கு ஒரு ரேஷன் அட்டைக்கு 1 கிலோ தரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தமிழக அரசின் சார்பாக உத்தரவானது போடப்பட்டிருந்துச்சு. இதுல அந்த 1 மணி நேரம் மட்டும்தான் தக்காளி விற்பனைக்கும் நேரமும் ஒதுக்கப்பட்டிருந்தாங்க ரேஷன் கடைகளுக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைய தினம் நமது முதல்வர் மு என்ன அறிவிப்பு கொடுக்கிறார் அப்படின்னா அனைத்து மக்களுக்கும் தக்காளி எந்த விலையில கொள்முதல் பண்றீங்களோ அதே விலையில தான் விற்கணும், அதிகப்படியான விலையில யாரும் விற்க கூடாது, முக்கியமா தட்டுப்பாடு என்ற ஒண்ணு இருக்கவே கூடாது. அதாவது தக்காளி வந்து 10 பேருக்கு தான் போட்டிருக்காங்க அப்படின்னா மீதி 10 பேருக்கு தக்காளி இல்ல அப்படிங்கிற மாதிரி தட்டுப்பாடு இருக்க கூடாது. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொள்முதல் பண்ணுங்க, அவ்வளவு ரேஷன் கடைகளுக்கு உடனுக்குடனே அனுப்புங்க, தக்காளி இருப்பு வைக்க கூடாது. அதே போல ரேஷன் கடைகளுக்கு போயிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து சேல்ஸ் பண்றதுக்கு என்ன விலையோ அதை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒரு அதிரடியான உத்தரவு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தக்காளியை, அதாவது ரேஷன் கடைகளுக்கு வரக்கூடிய தக்காளியை மளிகை கடைகளுக்கோ வேறு எங்கேயும் விற்பது தெரிந்தால் அவர்கள் பணியானது உடனடியாக நீக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான உத்தரவும் நம்ம தமிழக அரசின் சார்பாக போடப்பட்டிருக்குது. சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 60 ரேஷன் கடைகளில் தக்காளி போட்டுட்டு இருக்காங்க, மற்ற மாவட்டங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அனைத்து மாவட்டங்களிலுமே எல்லா ரேஷன் கடையிலையும் கிடைக்குதான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.